Hi, welcome to Jarshan Vlogs. நாம் எனக்கு இந்த வீடியோல பார்க்கிறது பிளாஸ்டிக் டியூப் வச்சு ஃபிஷ் சேர்க்கிறது பார்த்துட்டு இருக்கோம். நான் பண்ணலை, நான் பண்ணி பார்த்தேன், எனக்கு நல்லா வரல. அதனால் அப்பா தான் பண்ணிகிட்ருக்கு. கொஞ்ச நாள் தாண்டி நான் பண்ணுவேன், அப்போ உங்களுக்கு வேறு வீடியோ போடுவேன். இன்னைக்கு இதுபடி செய்து பாருங்கள். இந்த டியூப் வந்து மெடிக்கல் ஸ்டோரில் கிடைக்கும். ஐவி செட்டுன்னு கேட்டால் போதும். வீடியோவில் பார்க்குற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. முதல்ல கட் பண்ண கஷ்டமாக இருக்கும். நல்லா கட் பண்ணுற சிசஸ் இருந்ததுன்னா ஈஸி. அப்புறம் அந்த கட் பண்ணதை இதே மாதிரி டியூபுக்கு பின்னாடி வைங்க. வீடியோவை பார்த்து அதை சுற்றி எடுங்க. நான் சொன்னவங்களுக்கு புரியாது, வீடியோவை கிளியராக பாருங்கள். எப்படி எப்படின்னு சுற்றி எடுங்க. ஈச்சி தான் பார்க்கும்போது எனக்கே புரியுது. திரும்ப திரும்ப காமிச்சு தராங்க, நல்லா பாருங்க. வீடியோ ரொம்ப லெந்தாக இருக்குன்னு பார்க்காதீங்க. ஃபிஷ் செய்தது கொஞ்சம்தான். அதுக்கு அடுத்து ஃபுல்லாக டெக்கரேஷன் எப்படி பண்ணுறோன்னு தான் இருக்கும். செட்டு வாழ்கிற மாதிரி பண்ணுங்க. அதுக்கப்புறம் அதை மடித்து வைங்க. வீடியோவில் பார்க்குற மாதிரியே மடிங்க. அதுக்கப்புறமா சுற்றுங்க, 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 சுற்றிட்டே இருங்க. அப்புறம் அதுக்குள்ளாடி அடுத்த ட்யூப் போடுங்க. நல்லா இழு தொட்டுங்க உங்க. கொஞ்சம் தேவையில்லாத நீளமாக இருக்கிறத கட் பண்ணுங்க. இப்போ கிளியராக ஒரு தேட்டத்தை கூட சுற்றி விடுங்க. அப்புறம் அதை ரிவேஸாக சுற்றி உள்ளே வைக்கிற மாதிரி பார்த்து கவனமாக வைங்க. இந்த விரல் எடுக்கவும் பார்த்து எடுக்கவும் இன்னும் பார்த்து உள்ளே போகும். ஈஸி தான். நெக்ஸ்ட் டைம் பண்ணி டைம் பண்ணும்போது கரெக்டாக வரலன்னா ஒரு தடவை கூட ட்ரை பண்ணுங்க, நல்லா வரும். அப்புறம் இதை இழுத்து விடுங்க. அடிஞ்சிருந்துன்னு அட்ஜஸ்ட் பண்ணி விடுங்க. இப்போ ஒரு மீனுக்கு ஷேப்பு வந்தாச்சு. இனி நாம டியூபை அங்கேயும் இங்கேயும் அட்ஜஸ்ட் பண்ணி வைப்போம்.
அப்புறம் அது கண்ணு சரி பண்ணுவோம். ஓகே பாருங்க, நான் முன்னாடி செஞ்சு வச்சுருக்க ஃபிஷ்ஷை இதில் ப்ளூ கலர் கண் வச்சுருக்கேன். இதெல்லாம் ப்ளூ கலர் கலர் கண் வச்சு வைப்போம். அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி அந்த சைடு வாலை கட் பண்ணணும். அங்கே சைடு வால் கட் பண்ணணும். இந்த மீன் உள்ள மாதிரி ரவுண்டு ரவுண்டாக கட் பண்ண போகிறேன். அது ரொம்ப ஈஸி. டியூபை சுற்றி சுற்றி லைட்டாக கட் பண்ணிட்டு போனால் போதும். ஓகே கட் பண்ணி முடிச்சாச்சு. அழகாக இருக்கு பாருங்க. அந்த பக்கம் வாலே கட் பண்ணுவோம். கழுத்து அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு கண் வைக்க போகிறோம். கொஞ்சம் காட்டன் எடுத்து நல்லா சுற்றி கண் இருக்க சைடில் வைங்க. பேலன்ஸ் அந்த பக்கம் இந்த பக்கம் கதை கட் பண்ணி எழுதுங்க. அடுத்து ப்ளூ கலர் ஸ்கெட்ச் எடுத்து வரையுங்க. ப்ளூ கலர் தான் வேணும்னு இல்லை, உங்களுக்கு எந்த கலர் கண்ணு பிடிக்குமோ அந்த கலரில் வைங்க. அப்புறம் வால் கட் பண்ணுவோம், கட் பண்ணுவோம், சிம்பிளாக கட் பண்ணுவோம். ஓகே மீனுக்கு வால் ரெடி ஆகிடுச்சு. அழகான ஃபிஷ் ரெடி. இந்த வால் மாதிரி உங்களுக்கு செய்து தரணுமா? வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். ஓகே இப்போ வால் ஃபஸ்ட்டு கட் பண்ணணும். எவ்வளோ நீளத்துக்கு வால் தேவையோ அவ்வளோ நீளத்துக்கு ஒரு ட்யூப் எடுத்துக்கோங்க. வீடியோவில் பார்க்குற மாதிரி கட் பண்ணி வைங்க. இது கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை, பார்த்து கட் பண்ணணும். ஃபுல்லாக கட் பண்ணியாச்சுன்னா டியூப் கட் ஆகி போவோம். அதனால் கொஞ்சம் மெதுவாக பண்ணணும். நாங்கள் டியூப் நேரம் இருக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் சுடு தண்ணியில் டியூப்பை போட்டிருந்தோம். அப்புறம் அதை ரிவேஸில் சுற்றி வச்சோம். ஒரு 5 நிமிஷம் தாண்டி எடுக்கும்போது சூப்பராக ஸ்ட்ரைட்டாக இருந்து. ஓகே பார்த்து கட் பண்ணுங்க. ஓகே சூப்பராக ஒரு சைடு முடிஞ்சது.
அதே மாதிரி அடுத்த சைடும் கட் பண்ணுங்க. இதெல்லாம் கலர் ஃபிஷ் வேணும்னா டியூபில் கொஞ்சம் கலர் பண்ணால் போதும். வாளுக்கு தனியாக, தலைக்கு தனியாக, உடம்புக்கு தனித்தனியாக கலராக பண்ணுனா சூப்பராக இருக்கும். உங்கள்கிட்ட இப்போ கலர் இல்லை, அதனால் கலர் பண்ணலை. இதுவே அழகாக தான் இருக்குது பாருங்கள். ஓகே, வாள் ரெடி ஆயிடுச்சு. முதல்ல பண்ணதில் எக்ஸ்ட்ரா வாள் கூட பண்ண வைக்க போகிறோம். ஓகே, வீடியோவை பார்த்து பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். கொரோனா மூன்றாவது வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. எல்லோரும் வீட்டில் இருந்துக்கோங்க சேஃபாக. ஃப்ரீ டைமில் இதே மாதிரி பண்ணி பாருங்கள். நல்ல ஹெல்த்தான ஃபுட்டு சாப்பிடுங்க. வெளியே போயிட்டு வரவங்க நல்லா சோப்பு நல்லா கை கழுவுங்க. எங்கே பாதுகாப்பாக இருந்தாலும் வீட்டில் உள்ளவங்க பாதுகாப்பாக வச்சுருங்க.
ஓகே, அழகான ஃபிஷ் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த ஃபிஷ் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு செஞ்சு தரேன். தேவைப்படுங்க மட்டும், நான் செய்ததோட நீங்கள் இதே மாதிரி பார்த்து செய்தால் சந்தோஷமாக இருக்கு. செய்து பார்த்து முடியாதவங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு. அப்புறம் கீ செயின் மாட்டுங்க, கீ செயின் மாட்டியாச்சுன்னா நல்லா கீயே போடலாம். சிம்பிளான ப்ரொசீஜர் தான். ஓகே, இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் நாம் சந்திப்போம். சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் ஷேர் கமெண்ட்லாம் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, பை பை, சி யூ.